தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவனுடைய மகள் கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும்ல, அங்கே தான் அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த இடத்துல வச்சிடுறோம். எண்ணெய் பருப்பு பாக்கெட்டுகள் ஆகியவற்றில் பிரதமர் படத்தை போடுகிறோம். எந்தெந்த பொருள் விலை உயர்கிறதோ அதிலெல்லாம் அவரை அவருடைய படத்தை போட்டு விடுகிறோம். போதுமா? ரேஷன் கடையில் வைக்க முடியாது, ஏன்னா அதுக்கு நாங்கள் தான் நிறைய இது பண்ணுறோம், மக்கள் பணத்தில் தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. எண்ணெய் பாக்கெட்டில் வேண்டுமானால் மோடி படத்தை போடலாம். நான் தான் சொன்னேன் இது வேஸ்ட். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை எந்த முட்டால் உயர்த்தினானோ அவங்ககிட்ட போயிட்டு அந்த கேள்வியை கேட்டுனாங்க. இந்த உயர்த்துறது இன்னி குறைக்கிறது நானா? ஏற்றும் போது 486,000 கோடி நீங்க அடிச்சீங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிர்மலா சீதாராமன் வந்துட்டு ஒரு பெரிய அலப்பறை பண்ணார் தெலுங்கானாவில் அப்படின்றத நம்ம ஒரு செய்தியாக போட்டிருந்தோம். ரேஷன் கார்டில் ஏன் மோடி படத்தை வைக்கலை அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மோடி படத்தை தானே வைக்கணும், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு அவங்க ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்டு அதனுடைய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத்தில் இப்போ இருக்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னோம்னா, அவ்வளோதானே எல்லா கேஸ் சிலிண்டர்லையும் மோடினுடைய படத்தை ஒட்டி அனுப்புங்க, ₹1,165 போட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோடி படம் போட்டு அடித்தாங்க. பேச்சு மூச்சு இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா மறுபடியும் அவங்க கேட்டிருக்கிறாங்க, ரேஷன் கடையில் வைக்க முடியாது, ஏன்னா அதுக்கு நாங்கள் தான் நிறைய இது பண்ணுறோம், மக்கள் பணத்தில் தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. எண்ணெய் பாக்கெட்டில் வேண்டுமானால் மோடி படத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவனுடைய மகள் கிண்டல் அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் ரேஷன் கடையில் வந்துட்டு பிரதமர் படத்தை வைக்க வழக்கம் இல்லை, ஆனால் இப்போ பிரதமர் படத்தை வைக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் விரும்பினால் நிச்சயம் செய்து விடுவோம். கேஸ் சிலிண்டர், யூரியா மூட்டை, பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்ல, அங்கே தான் அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் மோடி. அந்த இடத்துல வச்சிடுறோம். எண்ணெய் பருப்பு பாக்கெட்டுகள் ஆகியவற்றில் பிரதமர் படத்தை போடுகிறோம். எந்தெந்த பொருள் விலை உயர்கிறதோ அதிலெல்லாம் அவரை அவருடைய படத்தை போட்டு விடுகிறோம். போதுமா அப்படின்ட்டு கவிதா அப்படின்ட்டு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகர ராவனுடைய மகள் அவங்க வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. நல்ல கேள்வி தானே? ஏன்னா விலை யாரால உயர்ந்தது? இன்றைக்கி கூட பாருங்கள், நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க, இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட் மஸ்ட் பி எ ஜாயிண்ட் எஃபர்ட் பை சென்டர் அண்ட் ஸ்டேட். பணவீக்கத்தை குறைக்கக்கூடிய அந்த முயற்சிகள் இந்திய ஒன்றிய அரசால் மட்டும் செய்ய முடியாது, இந்திய ஒன்றிய அரசும் மாநிலங்களும் சேர்ந்து தான் செய்யணுமா? எது இதில் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. இட் கென் நாட் பி தட் இன்ஃப்ளேஷன் இஸ் ஹேண்டில்டு ஒன்லி பை த சென்டர் அண்ட் வென் த ஸ்டேட்ஸ் டோன்ட் டேக் இனஃப் ஸ்டெப்ஸ் தட் பார்ட் ஆஃப் இந்தியா சஃபர்ஸ் ஃபார் வாண்ட் ஆஃப் அ ரிலீஃப் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். நான் என்ன கேட்குறேன்னா, யாரால இன்ஃப்ளேஷன் உருவாக்குச்சு? அதுவும் சந்திரசேகர ராவ் தான் சொன்னார். விலையை ஏன் நீங்கள் குறைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டாங்க. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை எந்த முட்டால் உயர்த்தினானோ அவங்ககிட்ட போயிட்டு அந்த கேள்வியை கேட்டுனாங்க. இந்த உயர்த்துறது இன்னி குறைக்கிறது நானா அப்படின்னார் அவர். இங்கே கூட முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, பெட்ரோல் ₹3 குறைச்சார். உடனே மத்திய அரசு வந்துட்டு விலையாக தந்துருந்ததா? அது பாட்டுக்கு டெய்லி 45 பைசா, 33 பைசா, 28 பைசா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இது பண்ணிவிட்டு இவங்க கொடுத்தாங்க இல்லையா, அந்த விலை குறைச்சாங்க இல்லையா, அதையே வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் சொன்னேன் இது வேஸ்ட்டு, இதெல்லாம் விவாதத்தில் ஏற்கனவே இறக்கட்டும், அது எப்படி மாநிலத்தை வந்துட்டு நீங்கள் குறைக்க சொல்லுவேன், நீங்கள் எதுக்கு அதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? இவங்க ஏதோ புரியாமல் கொடுத்துட்றாங்க, வாக்குறுதி கொடுத்தா மக்கள் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, கொடுத்தா தொல்லைக்காக ₹3 குறைச்சாங்க. அது வேற, மக்களுக்கு நல்லது செய்ய நினச்சிங்களே அது உள்ளபடியே நன்மையாச்சா? மேலும் அவங்க கூட்டிட்டாங்கல்ல, இந்த மாதிரி குஜராத் பாஜக மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இது நடந்துச்சு, விலையை குறைச்சாங்க. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு ஏற்றிக்கிட்டே போச்சு எண்ணெய் நிறுவனங்கள் வழியாக. இந்த அம்மா தான் சொல்கிறாங்க, பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஸ்டேட்ஸும் சென்டரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும். எங்கே அது ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறது? அப்போ விலையை ஏற்றும்போது ஒன்றா சேர்ந்து வேலை ஏற்றணும்ல. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு, என்னப்பா இந்த மாதிரி கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சு,
நாங்கள் ஏற்றுறதா இருக்கோம், நீங்கள் எவ்வளோ ஏற்றுறீங்க? ஆ ஏற்றுமா, நீ ஏற்றும் போது ஏற்று, அதுக்கு ஏற்ற மாதிரி என் ப்ரொப்போர்ஷன் எங்களுடைய வந்துட்டு நாங்களும் ஏற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேசாமலேயே டேசிட் அக்ரிமெண்ட் தான், ரெண்டு பேரும் ஏற்றுட்டீங்க. நீங்கள் ஏற்றாத இருந்தாலே அவங்களுக்கு குறைஞ்சி போகுது, நீங்கள் குறைச்சாலே குறைய போகுது. அப்புறம் என்ன அது, இப்போ பெட்ரோலுக்கு 8 ரூபாவும் டீசலுக்கு 8 ரூபாவும் பெட்ரோலுக்கு 6 ரூபாயும் குறைஞ்சிங்க, குறைஞ்சிதா இல்லையா? மாநில அரசுடைய வேட்டும் குறைஞ்சிதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. ஏற்றும் போது 486,000 கோடி நீங்கள் அடிச்சிங்க, அடித்ததில் ஷேர் எவ்வளோ கொடுத்தீங்க மாநிலத்துக்கு? எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அடிஷ்னல் டேக்ஸு, ரோட் டேக்ஸு, ரோடு செஸ்ஸு, டெவலப்மெண்ட் செஸ்ஸு, ஆய் புயலாம் எடுத்து மாநில அரசுக்கு பங்கே கொடுக்காத அப்படியே ஹோல்சேலாக தட்டிக்கிட்டு போயிட்டீங்க நீங்கள். அப்போ என்ன மாநில அரசு உங்களுக்கு எப்படி செய்யும்? ஆனால் இந்த அம்மா பேசுகிறாங்க மாநிலங்களும் சேர்ந்து செய்யணும்னு. ஏத்தனத்தை நீயே ஏத்தனை முதல்ல. இன்ஃப்ளேஷனுக்கு வந்துட்டு ஃபியூவல் ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, எரிபொருள் விளையாட்டம் அப்படின்றது. அதுதான் காய்கறி விளையாட்டுறதுலேருந்து பொருட்களுடைய விளையாட்டுறதுலேருந்து எல்லாத்துடைய விளையாட்டுறதுலையும் வருது. அப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு இது மாநில அரசு சேர்ந்து செய்யணும் செயல்படணும்னு நீங்கள் எப்படி சேர்ந்து செயல்படும்? மாநில அரசுக்கு இருக்கிறதே வந்துட்டு பெட்ரோல் டீசல் இதில் வரக்கூடிய இப்போ ஷேர் தான் இல்லையா? விட்டால் டாஸ்மாக்கு தமிழ்நாட்டுக்கு, அப்புறம் விட்டால் முத்திரைத்தாள், வேறு என்ன இருக்குது, சொத்தை விற்று எடுத்துக்கோன்றாங்க இந்த அம்மா. அவ்வளோ பொருளாதார மேதை இந்த அம்மா, எப்படி இருக்குது பாருங்க. அப்போது இன்ஃப்ளேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க த எஃப்எம்ஸ் கமன்ஸ் ஹவ் கம் அட் எ டைம் வென் 11 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஹவ் ரெக்கார்டட் ஹையர் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் கன்சியூமர் ப்ரைட் இன்செக்ட் தென் த நேஷனல் ஆவரேஜ் ஆஃப் 6.7%. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணவீக்கம் அப்படின்றது 6.7 விழுக்காடுன்னா அதை விட அதிகமாக மகாராஷ்டிராலையும் குஜராத்லையும் இருக்குதான். ஏன், நீங்கள் தானே ஆள்றீங்க அந்த ஸ்டேட்டுங்களோட, ஒரு கோஆப்ரேஷன் பண்ணி குறைங்களாம் பார்ப்போம். அங்கே செஞ்சுட்டு நீங்கள் மற்ற மாநிலத்தை கேட்டிங்கன்னா கூட ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம், எதுவும் பண்ணுறதில்ல. இதனால தான் அவங்க கவிதா சந்திரசேகர் ராவ் அந்த மாதிரி ஒரு ஆப் அடித்தாங்க, ஏற இடத்துலலாம் உன் படத்தை ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு. இனி பெட்ரோல் பங்கிலலாம் நீங்கள் சொல்லிவிடுங்க, இந்த ஆண்டா வந்துட்டு இருக்கக்கூடாது மோடி படம், எதிரிலே இருக்கணும் மோடி, நுழையும் போதே அப்படி பார்த்தீங்கன்னா மோடி, என்னால் தான் நீ இந்த வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதிகபட்சமாக 486,000 கோடி, இப்போ ஒரு 350,000 கோடி குறைச்சிருக்கிறோம் அவ்வளோதான், ஆனால் உங்ககிட்டேருந்து நாங்கள் சொல்கிறதில் வச்சு தான் இந்த ஆட்சியை நடக்குது அப்படின்னு சொல்லுங்க, எழுதி போடுங்க. இல்லாட்டி மாநில அரசுக்கு கொடுங்க, அவங்க டெண்டர் விட்டு எழுதி போட்டுருவாங்க, நல்லா இருக்கும்ல, மக்களுக்கு செய்தி சொல்லலாம்ல. வேணால் கூடுதலாக நிர்மலா படத்தையும் போடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் கோஆப்ரேட்டிவ் பெடரலிசம் தான் இன்ஃப்ளேஷனை நாங்கள் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம், முதல்ல ஏற்றிடுவோம், அப்புறம் உங்கள்கிட்ட வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு உங்கள் மேலே பயம் ஏற்பட்டவொன்னே நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் வச்சு போடுங்க. ஒன்றாய் சேர்ந்து உயர்த்துவோம், ஒன்றாய் விலையை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முழக்கம் போடுங்க. சப்கா சாத், சப்கா வியாஸ், சப்கா விஸ்வாஸ் அப்படின்ற மாதிரி இதுலேயும் மோடிக்கிட்ட காதில் போட்டிங்கன்னா அவர் உடனே வந்துட்டு மன் கி பாத்தில் விட போகிறாரு, அப்புறம் என்ன, தாராளமாக செய்யலாமே. ஒரு நிதியமைச்சராக என்றால் நிதியமைச்சராக பேசுங்கள். ஒன்றினுடைய வேர் காரணம் என்ன, அந்த வேர் காரணத்தில் உங்களுடைய பங்கு அதிகமாக, மாநிலங்களுடைய பங்கு அதிகமாக, எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிறகு மாநிலங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லுவது என்பது திசை திருப்பலும் அயோக்கியத்தனமாகும். இதைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் சந்திப்போம், நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.